குவியும் வாழ்த்துக்கள், பிரதமர் நன்றி தெரிவிப்பு. பாகிஸ்தான் சீனா உறவு விரிசல். 30 வருடங்களின் பின்னர் எல்லை பகுதியில் திறக்கப்படும் திரையரங்குகள். கண்காணிப்பு விமானம் இலங்கையிடம் ஒப்படைப்பு. சுதந்திர தினத்தில் இந்திய இளம் விஞ்ஞானிகள் சாதனை. இந்தியா தனது சுதந்திர தினத்தின் 75 ஆண்டுகளை நேற்றைய தினத்துடன் வெற்றிகரமாக நிறைவு செய்து 76வது ஆண்டுக்குள் காலடி எடுத்து வைத்துள்ளது. இந்நிலையில் உலகின் அனைத்து முன்னணி நாடுகள் உட்பட பல நாடுகள் தமது வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். மேலும் வாழ்த்துக்களில் கூறப்படும் வார்த்தைகள் மிகவும் கவனிக்கப்படத்தக்கவை என இந்திய ஊடகங்கள் கருத்து வெளியிட்டுள்ளன. இந்நிலையில் பல நாடுகள் வாழ்த்துக்களை தெரிவிக்கும் வகையில் இந்தியாவுடனான உறவு நிலை குறித்தும் மற்றும் ராணுவ பரிமாற்றங்கள் குறித்தும் தெரிவித்துள்ளமை கவனிக்கத்தக்கது. இந்த வகையில் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்த அனைவருக்கும் பிரதமர் திரு மோடி தனித்தனியாக நன்றிகளை தெரிவித்திருந்தார். மேலும் பிரதமர் தனது நன்றியுரையில் வாழ்த்துக்களை தெரிவித்த நாட்டு தலைவர்களுக்கு நன்றிகளை சொல்லியதுடன் இந்தியா வெற்றிகரமாக 75 வருடங்களை கடக்க உதவி செய்த அனைவருக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டார். அத்துடன் எதிர்வரும் 25 ஆண்டுகளில் இந்தியாவில் காணப்படும் மிகப்பெரிய பிரச்சினையாக வறுமை ஒழிப்பதற்கு அனைவரும் முன்வர வேண்டும் என்றும் இந்தியாவின் பொருளாதாரம் மற்றும் பாதுகாப்பு துறைகளில் பாரிய முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருந்ததாகவும் இந்த முன்னேற்றங்கள் மேலும் வளர்ச்சியடைய எமது தலைமையிலான அரசாங்கம் தொடர்ந்தும் பல வழிகளில் செயற்பட்டுக் கொண்டு இருக்கின்றது எனவும் தெரிவித்திருந்தார். இந்திய பாதுகாப்புத்துறை கடந்த காலங்களில் குறிப்பாக கடந்த 1 வருடத்தில் பாரிய வளர்ச்சியை பெற்றிருப்பதுடன் பல புதிய கண்டுபிடிப்புகளையும் நிகழ்த்தி உலக நாடுகளை ஆச்சரியத்தில் மூழ்கடித்திருந்தது. இந்த நிலையில் இந்தியா பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கும் அவர்கள் சார்ந்த பாதுகாப்பு தொழிற்துறைகளுக்கும் தனது நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்திருந்தார் இந்திய பிரதமர் திரு மோடி அவர்கள். பாகிஸ்தான் தனது பாதுகாப்பு விவகாரங்களில் சீனாவை பின்னுக்கு தள்ளியிருப்பதாக இந்திய பாதுகாப்பு செய்திகள் தெரிவிக்கின்றன. பாகிஸ்தானின் ராணுவ தளபதி ஜெனரல் கமார் ஜவாத் பாஜ்வா நேற்றைய தினம், அதாவது பாகிஸ்தானின் சுதந்திர தினத்திற்கு மறுநாள், பாகிஸ்தானின் சாண்ட் ஹர்ஷடில் உள்ள ராயல் ராணுவ பயிற்சி பாடசாலைக்கு திடீர் பயணம் ஒன்றினை மேற்கொண்டிருந்தமையானது பாகிஸ்தானின் ராஜதந்திர நகர்வின் ஆரம்பம் என இந்திய பாதுகாப்பு செய்திகள் தெரிவிக்கின்றன. ராணுவ தளபதி ஜெனரல் கமர் ஜாவேத் பாஜ்வா சீனாவிற்கு எதிரான கொள்கையை உடையவர் என்பதுடன் சர்வதேச நன்மதிப்பை பெற்றவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அவர் இங்கிலாந்து ராயல் ராணுவ பயிற்சி பாடசாலையில் கல்வி கற்றவர் என்பதுடன் இங்கிலாந்து மகாராணியின் இறையாண்மை பிரதிநிதி என்ற பட்டத்தையும் பெற்ற பெருமைக்குரியவர் ஆவார். இந்நிலையில் பாகிஸ்தானின் அரசியல் தலைவர்களை விட பாகிஸ்தானின் ராணுவ தளபதிக்கு வெளிநாட்டு செல்வாக்கு அதிகம் இருக்கின்ற நிலையில் சீனாவின் மறைமுக ராணுவ அடக்குமுறையினை பாகிஸ்தானில் இருந்து முற்றாக ஒழிக்கும் ராஜதந்திர நகர்வுகளில் தளபதி பாஜ்வா ஈடுபட்டுள்ளதாகவும் இதன் முதற்கட்டமாக இங்கிலாந்து மற்றும் பாகிஸ்தான் பாதுகாப்பு துறைகளுக்கு இடையில் நட்புறவு ரீதியிலான ஒப்பந்தங்களை மேற்கொண்டு ராணுவ பயிற்சிகளை மேற்கொள்வது தொடர்பான நகர்வுகள் இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் பாகிஸ்தானின் பொருளாதார சரிவிற்கு சீனாதான் காரணம் என்பதை தயக்கமின்றி எடுத்து கூறி பல வெளிநாட்டு உதவிகள் பாகிஸ்தானிற்கு கிடைப்பதற்கு மூல காரணமாக இருந்தவர் தளபதி பாஜ்வா என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் பாகிஸ்தான் தனது 76வது வருடத்தில் காலடி எடுத்து வைத்திருக்கின்ற நிலையில் முதலாவது நகர்வாகவே சீனாவுக்கு ஆப்பு வைக்கும் விதத்தில் செயற்பட ஆரம்பித்திருக்கின்றமையானது பாகிஸ்தானின் எதிர்காலம் சிறப்பாக அமையும் என்பதுடன் இந்தியாவுடனான நல்ல உறவுகள் ஏற்படுவதற்கு சாதகமான வாய்ப்புகள் இருப்பதாகவும் இந்திய பாதுகாப்பு செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்திய பாகிஸ்தான் எல்லை பகுதியான ஜம்மு காஷ்மீர் பகுதியில் கடந்த 30 வருடங்களுக்கு மேலாக மூடப்பட்டிருந்த 3 சினிமா திரையரங்குகள் அதிநவீன வசதிகளுடன் திறக்கப்பட உள்ளதாக இந்திய பாதுகாப்பு செய்திகள் தெரிவிக்கின்றன. கடந்த 1999 ஜம்மு காஷ்மீர் பிரதேசத்தில் பாகிஸ்தானின் தீவிரவாதிகளின் தாக்குதல் நடவடிக்கைகள் ஆரம்பமாகியது. அன்றில் இருந்து திரையரங்குகள் மற்றும் பொதுவெளி கூட்டங்கள் என்பன முற்றாக மூடப்பட்டன. இந்நிலையில் இந்திய பாதுகாப்புத்துறை பிரதமர் திரு மோடியின் ஆத்ம நிர்பர் திட்டத்தின் கீழ் எல்லை அபிவிருத்தி செய்யும் நடவடிக்கைகளை பாரிய அளவில் முன்னெடுத்து வருகின்றது. இந்த அபிவிருத்தி திட்டங்களுக்கு பாகிஸ்தானின் முழு அளவில் எதிர்ப்புகளை தெரிவித்திருக்கின்ற நிலையிலும் மக்களின் ஆதரவுடன் இந்திய பாதுகாப்புத்துறை மேற்படி திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றதுடன் பல புதிய நவீன திட்டங்களையும் எல்லைவாழ் மக்களுக்கு அறிமுகப்படுத்தி வருகின்றது. இந்த நிலையில் மூடப்பட்ட 3 திரையரங்குகளில் 2 திரையரங்குகளின் புனரமைப்பு பணிகள் முற்றிலும் முடிவடைந்து திறக்கப்படுவதற்கு தயார் நிலையில் இருப்பதாகவும் மற்ற திரையரங்குகள் எதிர்வரும் அக்டோபர் மாதம் அளவில் திறக்கப்பட வாய்ப்புகள் இருப்பதாகவும் செய்திகள்
தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த திரையரங்குகள் அதிநவீன வசதிகள் கொண்டவையாகவும் சிற்றுண்டி சாலைகள் என்பவற்றை கொண்டவையாகவும் புனரமைப்பு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்திய திரையரங்கு பகுதிகளையொட்டி தீவிரவாதிகள் எப்போதும் தாக்குதல்களை மேற்கொள்ள முடியும் என்பதால் பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக இந்திய பாதுகாப்பு செய்திகள் தெரிவிக்கின்றன. நேற்று தினம் இலங்கைக்கு 2 நாள் பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய கடற்படையின் துணைத் தலைவர் வைஸ் அட்மிரல் எஸ் என் ஹோர்மேட் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் கோபால் பால்கேயுடன் இணைந்து கட்டுநாயக்காவில் உள்ள இலங்கை விமானப்படை தளத்துக்கு விஜயம் செய்தார். இலங்கை கடற்படை தளத்தை பார்வையிட்ட இவர் இலங்கைக்கு வழங்குவதாக இந்தியா உறுதியளித்திருந்த டேனியர் 228 என்ற கடல்சார் கண்காணிப்பு விமானங்கள் இரண்டையும் கையளித்திருந்தார். இந்த விமானங்கள் கையளிப்பு வைபவத்தில் கருத்துரைத்த இந்திய கடற்படை துணைத் தலைவர் வைஸ் அட்மிரல் எஸ் என் ஹோர்மேட் இலங்கை இந்தியாவிற்கு இடையிலான பரஸ்பர உறவு மற்றும் நல்லெண்ண அடிப்படையில் மேற்படி கண்காணிப்பு விமானங்கள் இலங்கை கடற்படையினருக்கு வழங்கப்படுகின்றது. இரு நாடுகளுக்கு இடையிலான உறவு மேலும் வலுப்பெற இவ்வாறான செயற்பாடுகள் உதவி புரிகின்றன என அவர் தெரிவித்திருந்தார். நேற்று தினம் இந்தியா தனது 75வது சுதந்திர தினத்தை வெகு விமர்சையாக கொண்டாடியது. இந்த நிலையில் இந்தியாவின் இளம் விஞ்ஞானிகளை உருவாக்கும் அமைப்பான ஸ்பேஸ் கிட்ஸ் என்னும் அமைப்பைச் சேர்ந்த சுமார் 75 இளம் விஞ்ஞான மாணவர்கள் ஒன்றிணைந்து தாம் வாழும் இந்த பூமிக்கு வெளியே சுமார் 30 கிலோமீட்டர் அதாவது பூமியில் இருந்து 106,000 அடி உயரத்தில் இந்திய தேசிய கொடியினை பலூனில் பறக்கவிட்டு சாதனை புரிந்துள்ளனர். இந்த சாதனை முயற்சிக்கு இந்தியாவின் இஸ்ரோ விண்வெளி அமைப்பு உட்பட இந்திய பாதுகாப்புத்துறை மற்றும் முக்கிய அரசு தலைவர்களும் வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சிகளையும் வெளிப்படுத்தியுள்ளனர். இந்தியாவின் எதிர்காலம் திடமான இளம் தலைமுறையிடம் உள்ளது என்பது நம்பிக்கை அளிப்பதாக இந்திய பாதுகாப்பு செய்திகள் தெரிவித்துள்ளன. இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.